வணக்கம் அனைவருக்கும். ஒரு குட்டியான ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ரெண்டு நாளாக நான் யோசிச்சுட்டு இருக்க ஒரு குட்டியான விஷயம். இப்போது திடீர்னு ஒருத்தர் இருக்கான், நான் காலில் எந்திக்கிறேன், எந்திரிச்ச உடனே அப்படியே லெஃப்ட் பக்கமாக அப்படியே எந்திக்கிறேன். எந்திக்கும் போது நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் அது பண்ணுறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர், நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன், உங்கள் நீங்கள் பெரிய மகான் அப்படின்ட்டு ஒரு நாலு பேர் என்னை பாராட்டுறான்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு அந்த நாள் ரொம்ப நல்லா போகுது. இப்போ நாலு பேர் பாராட்டுறாங்கன்னா நாள் நல்லா போகுது. சரி, அடுத்த நாள் ரைட் சைடு பக்கமாக எந்திக்கிறேன், லெஃப்ட் சைடு நேற்று எழுந்திரிச்சேன் நாலு பேர் பாராட்டினான், ரைட் சைடு எந்திக்கிறேன், கழுவி கழுவி ஊற்றுறான், நீ எல்லாம் ஒரு ஆளாடா, என்றா நீ எல்லாம் ஒரு எதுக்குடா உசுரோடு இருக்க, இவ்வளவு நாள் ஆச்சடா, ஏதாவது உருப்படியாக வாழ்க்கையில் பண்ணியிருக்கியா, நீனும் ஏதோ பண்ணுறேன் பண்ணுறேங்கிற ஒன்றும் வெளியே ஒன்றும் அவுட் புட்டை காணுமடா, அவனை பாரு இவனை பாரு நீ உன்னையும் பாரு, எப்படி இந்த மாதிரிலாம் கிடைக்கியடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு அந்த நாள் நாசமாக போயிடுச்சு. இப்போ நாலு பேர் என்னைய பாராட்டுறான்னு வச்சுக்கோங்க, என் நாள் ரொம்ப நல்லா போகுது. நாலு பேர் என்னைய கழுவி கழுவி ஊற்றுறான்னா என் நாள் மோசமாக போகுது. சரியா, இது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு யோசிச்சு பார்த்தா இது நல்ல விஷயமே கிடையாது. நாலு பேர் என்னைய பாராட்டினா என் நாள் நல்லா போகுது, இல்லைன்னா மோசமாக போகுது. அப்போ என் வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கத்தையும், நான் சந்தோஷமாக இருக்கிறதையும் நான் சோகமாக இருக்கிறதையும் முடிவு பண்ணுறது வேற ஒருத்தனா? வேற ஒருத்தன்தான் நான் சந்தோஷமாக இருக்கனா துக்கமாக இருப்பேனான்னு முடிவு பண்ணுறானா? அவனுடைய வார்த்தையா இல்லை வெளியே இருக்கிற சூழ்நிலையா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், நான் என்ன பண்ணுறேன், நான் சந்தோஷமாக இருக்கனா துக்கமாக இருக்கனா என் நாள் நல்லா இருக்கா நாசமாக போகுதான்னு முடிவு பண்ணுறத இன்னொருத்தன் கையில் கொடுத்து வச்சுருக்கேன், அவனுடைய வார்த்தையில் கொடுத்து வச்சுருக்கேன், இல்லை என்னுடைய சூழ்நிலையில் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயமே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி நாலு வார்த்தை ஏதோ சொல்லிட்டான்னா நாசமாக போயிடும். அந்த நாள் அன்னைக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது, ரெண்டு நாளையும் அதை பற்றியே யோசிச்சுட்ருப்போம், சொன்னவனே மறந்துருப்பான், ஆனால் நம்ம அதை பற்றி யோசிச்சுட்ருப்போம். ஸோ இது ஒரு அழிக்கக்கூடிய விஷயம், நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யாருன்னு நாம தான் சொல்லணும். டேய், நீ என்னை பாராட்டினாலும் சரி, நீ என்னை பாராட்டலைனாலும் சரி, நீ என்னை நல்லவேன்னு சொன்னாலும் நான் நல்லவன்தான், நீ நல்லவேன்ட்டு சொல்லலைனாலும் என் பார்வையில் நான் நல்லவன்தான் அப்படின்ட்டு ஒரு சுய மரியாதை இருக்கணும், ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும். நான் யாருன்னு நான் சொல்லுவேன்டா, அதுக்கப்புறம்தான் நான் யாருன்னு நீ சொல்லணும்னு சொல்லணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நான் யாருன்ட்டு மற்றவனை முடிவு பண்ண வைக்கிறோம். அவன் நல்லவேன்னு சொன்னால் நான் நல்லவேன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன், அவன் நீ விளங்க மாட்டே வீணா போயிடுவேன்னு சொன்னால் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என் சந்தோஷத்தையும் என் துக்கத்தையும் இந்த உலகமும் என் சுற்றி இருக்கிறவனும் என்னுடைய என்விரான்மெண்ட்டும் முடிவு பண்ணுது, அது தப்பு. சரியா, அது தப்பு. அதான் அவங்க கையில் நம்ம கொடுக்கக்கூடாது. நீ யாருடா நான் சந்தோஷமாக இருக்கேன் சோகமாக இருக்கேன்னு முடிவு பண்ணுறதுக்கு? நான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ணக்கூடாது. என்ன சார் பண்ணுறது, சூழ்நிலை அப்படி இருக்குது, சுற்றி இருக்கிறவன் அப்படி தான் பேசுகிறான், இனைய கழுவி தான் ஊற்றுறான், என் சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கரெக்டு. சுற்றி பேசுகிறவனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கரெக்டு. ஆனால் எல்லாத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம்ல. அவன் பேசுகிறவன் பேசட்டும், சூழ்நிலை அப்படி இருக்கட்டும், மோசமான சூழ்நிலையாகவே இருக்கட்டும், பேசுகிறவன் தப்பாக பேசட்டும், கீழே தள்ளுறவன் தள்ளிக்கிட்டே இருக்கட்டும், நாம் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சொல்கிறவன் சொல்லிட்டு போ, நான் அப்படி தான், நீ இப்படி தான், அப்படி இப்படி நாலு வார்த்தை சொல்கிறியா, சொல்லிக்கோ அப்படின்ட்டு சொல்ல தெரியும். நீ என்னைய பற்றி கழுவி கழுவி ஊத்துறியா, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல தெரியும். நான் யாருன்னு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்.
நான் யாருன்னு எனக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு மரியாதை, ஒரு லெவலில் நான் என்னைய வச்சுருக்கேன். நீ சொல்கிற அந்த வார்த்தையினால நான் என் லெவலை விட்டு கீழே என்னையே இறக்க மாட்டேன்னு தெரியும், சரியா? ஸோ பேசிக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் முடிவெடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சூழ்நிலை இருக்கட்டும், சொல்கிறவன் சொல்லட்டும், பேசுகிறவன் பேசட்டும், அதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? நடக்கிறது நடக்கட்டும், நாம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும், நாம் அதுக்கு ரெஸ்பாண்டு பண்ணாமல் இருக்கும், சரியா? சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணலாம், சரியா? நான் ரீசெண்டாக கொஞ்சம் வாசித்த ஒரு விஷயம், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு, இப்போ கண்டிப்பாக ஒரு இதுவாக இருக்கும்னு நம்புற ஒரு மோட்டிவேஷனாக, ரைட்டு, நான் எனக்கு தெரியும்டா, நான் வார்த்தையை வச்சு என் சூழ்நிலையை வச்சு நான் சோகமாக இருக்க வேண்டான்ங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்கன்ட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம சந்தோஷத்தை நம்ம கையில் அப்படி இறுக்கமாக நம்ம வச்சுக்கிடுவோம். நம்ம வீடியோ கோர்ஸு இன்றைக்கி ஆஃபர், லாஸ்ட் டே. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபுல் ராயல் பாஸு, சூப்பர் பிளானு எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்குது. 200 ரூபா குறைச்சிருக்காங்க, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக, ஹாப்பியாக, உங்கள் கையில் உங்கள் சந்தோஷத்தை எடுத்து சிறப்பாக தரமாக வாழ்வோம்.